ஆயிரம் தீச்சுடர் ஒளி தாண்டி தீவிரம் காட்டியே ஒளிர்ந்திடுமா சூரியன் கோடி சேர்ந்தது போல் திவ்யமாகவே ஜொலித்திடுமா தீயன செய்யும் ராட்சசரை திறனுடன் எளிதாய் அழித்திடுமா ஸ்ரீ விஷ்ணுவின் சக்கரமே சரணம் சரணம் சுதர்சனனே சரணம் சரணம் சுதர்சனனே திருமால் திருவாய் காற்று வழி தீர்க்கமாய் ஒலியை தந்திடுமாம் தருகின்ற ஒலியில் தானவர்களின் ஆணவம் அதனை அழித்திடுமாம் ஆயிரம் ஆயிரம் நிலவினை போல் அழகாய் என்றும் மிளிர்ந்திடுமாம் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கே சரணம் சரணம் உன்னிடமே சரணம் சரணம் உன்னிடமே தங்கமயமாக ஆனதுவாம் மேருமலை போல ஒளிர்வதுவாம் இன்ப வைகுண்ட திருவாசன் இடது கை பிடிக்கும் பாக்கியவான் துன்பம் தருகின்ற அசுரர்களின் குலத்தை அழிக்கின்ற ஆயுதமாம் கௌமோதகி என்னும் கதையே சரணம் சரணம் உன்னிடமே சரணம் சரணம் உன்னிடமே அசுரர் தலையெடுக்க வீருடனே அசுர வேகத்தில் பாய்ந்ததுவாம் உறுதி அதனாலே செந்நிறமாம் ஆற்றல் பெரியதாய் கொண்டதுவாம் விஷ்ணு பகவானின் திருக்கையில் வெற்றி ஒளி வீசி மின்னிடுமாம் நந்தகம் என்னும் கூர்வாளே சரணம் சரணம் உன்னிடமே சரணம் சரணம் உன்னிடமே எழுப்பும் ஒலி தன்னில் தேவர்களின் மனதில் வெற்றியை சொல்லிடுமாம் அழுத்தும் அச்சத்தை முழுவதுமாய் மனதில் இருந்து அது நீக்கிடுமாம் அசுரர் அவர் மீது அம்பு மழை பொழியும் நினைவினை தந்திடுமாம் சார்ங்கம் என்னும் பெருவில்லே சரணம் சரணம் உன்னிடமே சரணம் சரணம் உன்னிடமே ஸ்ரீ விஷ்ணுவின் பஞ்சாயுதம் துதியாம் இதனை காலை தினம் படித்திடுவோர்க்கு பயம் நீங்கும் இன்னல்கள் யாவும் மறைந்திடுமே பாவம் அவையாவும் தான் விலகி பெரும் இன்பமும் கூடிடுமே காட்டின் நடுவினிலே போரினிலே பகைவர் நடுவிலே நீர் நடுவே தீயின் நடுவிலே தவிப்போர்கள் துதியினை படித்தாலே காப்பு பெறுவாரே உள்ளம் மகிழ்வார்